ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு மறுக்கணும். இந்த வீடியோல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோங்க. ஆமாங்க, விவோட V15 ப்ரோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இன்டர்பிளாக் சக்சஸ்ல இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 மந்த்ஸா டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோன் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னோட பிரதர் ஸோ தம்பி தான் பண்ணியிருக்கா. பிளஸ் அஃபீஸ் இந்த மொபைலோட ஓனர் எப்படி இருந்துச்சுங்கிறத அஃபீஸ் ஷேர் பண்ணுவார். ஸோ வாங்க, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். போது எனக்கு வந்து முதல்ல அந்த ஃபோனு ரொம்ப நாள் ஆசை, வாங்கினதுக்கப்புறம் ஆன் பண்ணேன். நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு முதல் ஆன் பண்ணோடனே எல்லாமே கேட்டுச்சு, எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நல்லா கேமரா எல்லாமே நல்லாயிருக்கு, பப்ஜிலாம் டக்குன்னு ஆகுது, ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, கேமரா சூப்பராக இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவும் நல்லாயிருக்கு, கேம்லாம் நல்லா விளாண்டா கேம் அதில் வந்து ஒரு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேம் விளாடும்போது. அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு கேம் விளாண்டா ஃபோனு கேம்கு தனியாக ஃபோனு எல்லாமே ஆஃப் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட்டு அதெல்லாம் ஆயிடுது. அதனால் அந்த ஃபோனு பேக் கேமரா வந்து 48+5+2 MP நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஃபோனில் ஒரு ப்ராப்ளம், நான் பாப்அப் கேமரா வந்து சார்ஜ் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்குது, எனக்கு நிறையா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் தம்பி பார்த்தீங்கன்னா 8th தான் படிக்காப்பில், தம்பிக்கு தேவையான அளவுக்கு ப்ராசஸர், ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் கேமரா குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நமக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பற்றி பார்ப்போங்க. ஸோ வாங்க, இப்போ என்னுடைய கருத்துக்கள் என்னங்கிறத இப்போ நான் இந்த மொபைல் எடுத்தோன்னு நான் நோட்டீஸ் பண்ணுறது, ஒரு 29,000 ஃபோனில் இருக்க ப்ரீமியம் லுக், பட் அந்த லுக் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இல்லைங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ விவோ பார்த்தா இதை இன்னுமே பிளாஸ்டிக்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. 29,000 ஃபோனுக்கு பிளாஸ்டிக்குங்கிறது இந்த இடத்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு மேபி ஒரு மெட்டல் இல்லாட்டா ஒரு கிளாஸ் பேக் கொடுத்துருக்கலாம், பட் பிளாஸ்டிக் லுக்கும் பார்க்குறதுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் பேக் சைட் கேமரான்னு வரையில 48 MP சோனியோட IMX586 தான் நம்ம பார்த்தா இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட் நிறைய ப்ரைஸுக்குள்ளே பார்த்துட்ருக்கோம். பட் இந்த மொபைலில் பார்த்தா சாம்சங்கோட ISO GM1 சென்சார் இருக்குது. இது பார்த்தா ஒரிஜினலாக நமக்கு 12 MP ஃபோட்டோ மட்டும்தான் கொடுக்கும், 48 MP டிஃபால்ட்டாக கொடுக்காது. ஸோ இது சோனியோட IMX சென்சார்னு இருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அந்த அளவுக்கு தெளிவுங்கிறது தான் குறிப்பிட்டதாக விஷயம். நாய்ஸ் லெவல் இருக்குது, பட் இதே இது செல்ஃபி கேமரான்னு வரையில் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தாறு மாறான கேமரான்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபிலாம் எந்த இடத்துலையும் விவோ குறை வைக்கல. ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டியெலாம் நல்ல ஒரு சூப்பரான கேமராவாக செல்ஃபி இருக்குது. ஸோ செல்ஃபிலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ பேக் சைட் கேமராவிலையும் 1-2 பக்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்ற மொபைல் ரெனாய்டோட ப்ராசஸர் இருக்கா, குவால்காமோட Snapdragon 625 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ரெட்மியோட Note 7 Pro மற்றும் சாம்சங் கேலக்ஸி A70 எல்லா ப்ரைஸ் ஃபோன்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர், நல்ல ஒரு ப்ராசஸர். பட் ரெட்மி K20 Pro கம்பேர் பண்ணிச்சுல இது பாதி மடங்கு ஒரு கம்மியான ப்ராசஸர் தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது ஃபேக்ட்ரி ப்ரோ ப்ராசஸர் கிடையாது, மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்ங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். டேட்டா யூசேஜ் கேம் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் ப்ராசஸர் எனக்கு பிடிக்கல பெருசுனா. மற்றபடி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. கேமரா எல்லாமே 32 MP சூப்பராக தான் இருக்குங்க. இதுக்கு எடுத்தால் இந்த மொபைலோட ஃப்ரண்டில் டிஸ்பிளே 6.53 inch கொண்ட ஒரு ஆம்லோட் டிஸ்பிளேங்க. இந்த ஆம்லோட் டிஸ்பிளே தாறு மாதிரி இருக்கு சொல்லலாம். வீவிங் ஆங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது, edge-to-edge ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. பட் இது ஒரு கேவடான எட்ஜஸ் இல்லாட்டினாலும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி இருக்கும். நாங்கள் யூடியூப்ல அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்ததில்ல, மற்ற எந்த இதுலமோ நாங்கள் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணலாம், எல்லாமே வீடியோ குவாலிட்டி ஸ்ட்ரீமிங் எல்லாமே இருக்குது. இருக்குங்க. இதுக்கு அடுத்து அந்த மொபைல இருக்க பேட்டரி நல்லா 4000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. விவோ இந்த இடத்த கொடுத்துருக்க ஒரு பெரிய பெரிய தம்ஸ் அப், மட்டுமல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, ஃபைனலாக அந்த விவோட V15 Pro வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் சூப்பரான ஒரு மொபைல், அதுவும் ஃபுல் வியூ டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விவோ V15 Pro உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதே இது ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட K20 Pro, Realme X இதோட கம்மியான ப்ரைஸ் மாதிரி எக்கச்சக்கமான மொபைல் இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஷிப் மொபைலே இந்த ப்ரைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆஃப்லைனில் வாங்க முடிச்சால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு Tier 1 மேனுஃபேக்சர்லேருந்து ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சாம்சோட கேலக்ஸி A70 நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி A70 பற்றி வீடியோ பார்க்கலாம், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்து.
பார்த்துக்கோங்க, அந்த மொபைலையும் கவர் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து இந்த மொபைல் வேணுமா இந்த மொபைல் வேணுமா எது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரியுதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நல்ல வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.